பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக ஒரு ஹில் ஸ்டேஷன் போறோம். ரொம்பவே அழகான ஊர். நான் போகும்போதே உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம போக போறது ஜவ்வாது மலைக்கு தான். காஞ்சிபுரம் அவுட்டர்ல எங்க அண்ணன் ஃபேமிலி வெயிட் பண்றாங்க. சோ என்ன டிராப் பண்றதுக்காக என் ஹஸ்பண்ட் வந்து என்ன கூட்டிட்டு போறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் பைபாஸ் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். அண்ணா கொஞ்ச தூரத்துல வெயிட் பண்றாங்க இன்னொரு கார்ல. சோ அங்க இருந்து போனும். நான் இப்போ அண்ணா ஃபேமிலியோட ஜாயின் ஆயிட்டேன். இந்த ரோட் பாத்தீங்கன்னா ஆர்காடு ஆரணி வேலூர் அந்த ரோடு. நம்ம ஆரணியிலே பைபாஸ்ல ரைட் சைடுல கட் பண்ணா போலூர் வரும். நம்ம போலூர் உள்ள போய் தான் ஜவாது மலைக்கு போனும். இது பாத்தீங்கன்னா நாங்க போலூர் மார்க்கெட்ல நிக்கிறோம். ஜவ்வாது மலையில எந்த பொருளுமே கிடைக்காது. சோ எல்லாமே நம்ம கீழேயே போலூர்ல எல்லாம் வாங்கிட்டு போனோம். சோ அதனால பிரியாணிக்கு தேவையான தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு அப்புறம் குடிக்க தண்ணி எல்லாமே வாங்கிட்டு நாங்க கிளம்பணும். இப்போ பாத்தீங்கன்னா போலூர் மார்க்கெட்ல எல்லாமே வாங்கி இப்போ நம்ம கிளம்பிட்டோம். போலூர்ல இருந்து போற வழி இப்படிதான், ஜவ்வாது மலைக்கு போற வழி இப்படிதான் இருக்கு. ரெண்டு சைடு மரங்கள். ஜவ்வாது மலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வரவேற்கிற மாதிரி ரெண்டு சைடும் மரங்கள் அவ்வளோ அழகா இருக்கு. எங்கு பார்த்தாலும் நல்லா பச்சை பசேர்னு இருந்துச்சு. சைட்லலாம் பாருங்க மலைகள் அவ்வளோ அழகா இருக்கு. இங்க வந்து பைக் ரைட் போனா செம்ம சூப்பரா இருக்கும். கார்ல போகிறத காட்டிலும் பைக்ல போனீங்கன்னா நல்லா அந்த சில்லுன்னு காத்த நல்லா என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். போலூருக்கு அடுத்த ஊர் பார்த்தீங்கன்னா அத்திப்பட்டு. இங்கே அத்திப்பட்டில் செக் போஸ்ட் இருக்குது. இந்த செக் போஸ்ட்டை தாண்டி தான் நம்ம மலைக்கு போகணும். ஜவ்வாது மலையில் நிறைய கிராமங்கள் இருக்குது. நாங்கள் அதில் பட்டறைக்காடு என்ற ஒரு கிராமத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோம். ஏன்னா எங்கள் அண்ணன் பையனுக்கு வந்து பர்த்டே செலப்ரேஷனுக்காக போகிறோம். அவனுக்கு ஒரு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் பர்த்டே வரைக்கும் ஒழுங்காக செலப்ரேட் பண்ணல நாங்கள். அதனால சரி இந்த பர்த்டேவாச்சும் அவனுக்கு ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கணும் பின்னாடி அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மொத்தம் அஞ்சே அஞ்சு ஹேர்பின் பெண்டு தான். ஆனால் பக்கத்திலே நிறைய பெண்டு இருக்குது. கட் பண்ணி போகிற மாதிரி நிறைய பெண்டு இருக்குது. ரோட் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராகவே இருக்குது. குண்டுங்குழியுமா அப்படிலாம் இல்லை, நல்லாயிருக்கு. காஞ்சிபுரத்துலேருந்து ஜவ்வாது மலைக்கு ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம் ஆகுது. ஜவ்வாது மலையிலே நிறைய பார்க்க வேண்டிய இடம் இருக்குது. பீமன் ஃபால்ஸு அப்படி பார்க்கு எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு ஒன் டே ட்ரிப்பு தான். காலையில் போயிட்டு சாயங்காலம் ரிட்டன் ஆகுற மாதிரி. ஸோ எங்களால் நிறைய இடம் பார்க்க முடியல. நாங்கள் ஈவினிங் சீக்கிரமே ரிட்டன் கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜவ்வாது மலையில் உள்ள பட்டறைக்காடு பகுதிக்கு பக்கத்திலே ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருந்துச்சு. அதனால் அதை நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். இது கீழேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த வழி தெரியும், ப்ளஸ் திருவண்ணாமலையும் தெரியும். நான் காமிக்கிறேன். இதுதான் நம்ம வந்த ரோடு. இதுக்கு மேலே அப்படி பார்த்தா திருவண்ணாமலை தெரியும். இதுதான் திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாங்க. இங்கே இருந்து அந்த மலைப்பகுதியெலாம் பார்க்கும்போது நல்லா பனிமூட்டமாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் நின்ன இடத்துல அவ்வளோ குளிர் தெரியல.
இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா ஃபேமிலி, எங்கள் அம்மா, நான், என் பசங்க இருக்கிறோம். இதில் வந்து இருக்கிற ஆண்டி, இங்கே சர்ச்சில் உள்ள ஒரு ஆண்டி இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நான் சும்மா உட்கார்ற மாதிரி உட்கார்றேன், என்னை வீடியோ எடு அப்படின்னு எங்கள் அண்ணன்ட்ட சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நானும் என் பையனும் ரோட்டில் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த வீடியோ நடந்து வர மாதிரிலாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம், சும்மா கேஷுவலாக வர மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் ஜவ்வாது மலையில் உள்ள பட்டறைக்காடுக்கு வந்துட்டோம். நாங்கள் இந்த இடத்துல தான் தங்கியிருந்தோம். கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் கீழே இறக்கி வச்சிட்டோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பசி போல் அங்கே இருந்து கொய்யாக்காவை பறித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக லஞ்ச் டைமுக்கு பிரியாணி செய்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு ஒரு வேலை செஞ்சிகிட்டு இருந்தோம். அப்போ அந்த பட்டறைக்காட்டில் உள்ள ரெண்டு பசங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து வெங்காயம் வதக்கிட்டு இருக்காங்க. நல்லா பேசி சிரிச்சுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பிரியாணி ரெடி பண்ணோம். பிரியாணி நல்லா வந்திருந்தது. நான் வீடியோவுக்கு போஸ்ட் கொடுக்குறேன்னு எங்கள் அண்ணி எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நல்லா லெக் பீஸோட பிரியாணி ரெடியாச்சு. நாங்களும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் பீமன் ஃபால்ஸுக்காக. ஃபால்ஸில் வச்சு கேக் கட்டிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோம். இவங்க வந்து பட்டறைக்காடில் உள்ள ரெண்டு பசங்க, எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நாங்கள் பட்டறைக்காடில் இருந்து கிளம்பிட்டோம். பட்டறைக்காடுக்கு அடுத்த ஊர் பார்த்தீங்கன்னா ஜமுனா மரத்தூர். அதையும் தாண்டி தான் நாங்கள் பீமன் ஃபால்ஸுக்கு போக வேண்டியிருந்தது. பீமன் ஃபால்ஸுக்கு ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் நடந்து தான் போக வேண்டியிருந்தது. குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பீமன் ஃபால்ஸ்க்கு வந்து நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது பிளேஸு. ஃபால்ஸில் மழை பெஞ்சதுனால நிறைய தண்ணி வந்துட்டு இருந்தது. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குளிச்சிட்டு இருந்தாங்க. எங்ககிட்ட குழந்தைங்க இருந்த காரணத்தினாலையும் ப்ளஸ் டைம் இல்லை, அதனாலேயும் நாங்கள் மேலேயே கேக் கட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.